சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் உன்னுடைய கடன் சுமையை நான் நிச்சயமாகவே உணர்கிறேன். உன் வீட்டு வாசலுக்கு முன்பு வந்து கடன்காரர்கள் உன்னிடம் எப்படியெல்லாம் உன்னை அசிங்கப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்பதை நான் மனதால் கவலையுடன் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து பாரங்களையும் நான் நிச்சயமாகவே உணர்வேன். உன் வாழ்வில் இனிதொரு கடன் சுமையை நீ சுமக்காத வண்ணம் எந்த ஒரு கடன்காரனும் உன்னிடம் வந்து எந்த ஒரு அவமானமும் படுத்தாத வகையில் உன் வாழ்க்கையில் நான் செல்வத்தை பெருக்க பொது திட்டங்கள் அனைத்தையும் போட்டு வைத்துள்ளேன். நீ இனி உன் வாழ்விலும் உன் தொழிலிலும் நிச்சயமாகவே முன்னேறுவதற்காக பல திட்டங்கள் என்னிடம் உள்ளது. அதை உன் வாழ்வில் நான் செயலுக்கு கொண்டு வந்து வாழ்க்கையில் உன்னை உச்சத்தில் அமர வைக்க என்னால் என்னென்னெல்லாம் முடியுமோ, என்னால் முடியாதது என்பது எதுவும் இல்லை, தெரியுமல்லவா? அதனால் எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நான் செலுத்திவிட்டேன். இனி நடக்கப் போவதை மட்டும் வேடிக்கை பார். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயங்களோ, உன் கடனை நீ அடைக்க வேண்டுமே என்ற பயங்களோ, நாளை பொழுது விடிந்தால் ஒருவன் நம் வீட்டு வாசலில் நின்று கத்தி நம்மை அவமானப்படுத்துவானே என்ற பயமோ இனி உன் வாழ்வில் உனக்கு தேவையில்லை. ஏனென்றால் அனைத்து விஷயங்களையும் நான் செய்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் உன் தொழிலில் நிச்சயமாக உச்சத்தை அடையப் போகிறாய். உன் தொழில் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் என்று என்னிடம் மன்றாடி கேட்டாயோ, உன் தொழிலானது பெருகி உன்னுடைய வாடிக்கையாளர்கள் அதிகமாகி உன்னுடைய எதிர்காலத்தை நீ நேராக நிலைநிறுத்தப் போகிறாய். உன்னுடைய சிரிப்பை பார்க்க நான் காத்துள்ளேன். இனி உன் வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் கடன் வாங்க வேண்டும் என்ற சூழ்நிலையை இந்த சாய் ஆகிய நான் ஏற்படுத்த மாட்டேன். இனி நீ உன் வாழ்வில் மிக மிக பெரிய உச்சத்திற்கு சென்று இன்பத்திலும் வெற்றியிலும் துள்ளி குதிக்க போகிறாய். தயாராக இருந்தால் அனைத்தும் உன் கண்ணுக்கு தெரியும். இதற்கு மேல் பண கஷ்டமோ, வாழ்வில் மற்றவர்களால் கஷ்டமோ இனி வராமல் உன் எதிர்காலத்தை நீயே நல்ல முறையில் உருவாக்கி கொள்ள அனைத்து உதவியும் என்னிடம் இருந்து உனக்கு கிடைக்கும். கவலைகள் இனி உன் வாழ்வில் வேண்டாம். இனி எந்த ஒரு நிமிடமும் கவலையுடன் இருக்கிறேன் சாயி என்று நீ சொல்லவும் மாட்டாய். நான் அப்படி உன்னை சொல்லவும் விடமாட்டேன். போதும், உனக்கு வரவேண்டிய இடத்திலிருந்து பணம் வந்துவிடும். அதை அந்த கடனாளிக்கு நீ கொடுத்து விடலாம். கடன் கொடுத்தவனை நீ சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து நீ உன் வாழ்விலும் உன் தொழிலிலும் முன்னேற்றம் அடைந்து சந்தோஷமாக இருக்க போகிறாய். சகல மங்களமான விஷயங்களும் உன் வாழ்வில் நடந்து இன்பமான பல விஷயங்கள் நடக்கப் போகிறது. கவலை வேண்டாம், தைரியமாக இரு. எப்பொழுதும் என்னாலும் இந்த சாய் ஆகியன உன் கண்ணீரை துடைத்து உன்னை நல்ல முறையில் வாழ வைப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.